கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் இயற்கையின் கோர தாண்டவத்தால் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 133 அதிகரித்துள்ளது. 128 பேர் காயமடைந்துள்ளனர். நேற்று முன்தினம் நள்ளிரவு பெய்த பேய் மழையால் சின்னாபின்னமானது கேரளாவின் வயநாடு. அடுத்தடுத்து 3 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு கடவுளின் தேசத்தை கண்ணீர் கடலில் ஆழ்த்தியது. கொட்டும் மழையின் போது நேற்று முன்தினம் நள்ளிரவு சுற்றுலா தலமான முண்டக்கை கிராமத்தின் அருகில் உள்ள மலையில் நிகழப்போகும் ஆபத்தை அறியாமல் மக்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். நள்ளிரவு 1 அளவில் அருகில் உள்ள மலைப்பகுதியில் கடும் மழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது. அதே வேகத்தில் அது முண்டக்கை கிராமத்தின் மீது விழுந்து அழுத்தியது. அத்துடன் நில்லாமல் அதே வேகத்தில் சூரல்மலை பகுதியை நோக்கி சென்றது. அங்கு நிவாரண முகாமாக செயல்பட்டு வந்த பள்ளி அருகே காலை 4 அளவில் நிலம் சரிந்தது. மக்கள் நிற்கதியாயினர். முகாமாக செயல்பட்ட இந்த பள்ளியும் அருகே இருந்த ஏராளமான வீடுகளும் கடைகளும் மண்ணிலும் சேற்றிலும் மூழ்கின. அட்டமலா முண்டக்கையை இணைக்கும் ஒரே பாலம் வெள்ளம் நிலச்சரிவில் சேதமடைந்ததால் மீட்புக் குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதியை சென்றடைவதில் கடும் சவால் ஏற்பட்டது. முண்டக்கை தான் உருள் கொட்டியது, பின்ன 2 தான் சூரமலை உருள் கொட்டியது. அந்த 2 நாடும் வேறுபட்டு அந்த அங்கே 2 பாலம் போகிறதுக்கு அங்கே ஒரு பாலம் இருக்கு, ஆனால் அது வேறுபட்டு தான் அங்கே போக முடியாது. மேப்பாடி பகுதியும் நிலச்சரிவால் கடும் பாதிப்புக்கு உள்ளானது. நள்ளிரவு தொடங்கிய 4 நேரத்திற்குள் நடந்த இயற்கை பேரிடரின் கோர தாண்டவத்தில் சிக்கி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த ஏராளமானோர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டும் மண்ணில் புதைந்தும் மாண்டனர். நேற்று 2 இங்கே லேண்ட்ஸ்லைடு, அப்போ ஒரு ஏரி முழு போயிடுச்சு. இது சூரியன்மலை சொன்னால் ஏரி மொத்தமாக போயிடுச்சு. இது ஃபஸ்ட் டைம், இவ்வளோ இதுக்கு முன்னாடி இல்லை, ஃபஸ்ட் டைம் ஆகும் கல்லாடி அந்த ஏரியாவில். கொஞ்சம் எல்லாம் ஊரே மொத்தமா போயிடுச்சு. சாலைகள் துண்டிப்பு, அவ்வப்போது குறுக்கிட்ட மழையாலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஹெலிகாப்டர்களை கொண்டு செல்வது மீட்பு குழுவினருக்கு பெரும் சவாலாக இருந்தது. இடிபாடுகளிலும் சேற்றிலும் சிக்கியவர்கள் கயிறு கட்டியே மீட்கப்பட்டு வந்தனர். சூரல் மலையில் கிரேன் மூலம் கட்டிலில் கட்டி இறந்தவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டன. பின்னர் பெரும் முயற்சியின் பலனாக நேற்று மாலை 6 அளவில் சூரல் மலையை சென்றடைந்தது விமானப்படையின் ஹெலிகாப்டர். தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து சூரல் மலையில் மீட்புப் பணி வேகமெடுத்தது. நிலச்சரிவில் சிக்கி தவித்து வந்த ஏராளமானோர் இராணுவம், விமானப்படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, கேரள மாநில பேரிடர் மீட்புப் படையின் உதவியுடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர்.
இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். வயநாடு நிலச்சரிவு 100க்கும் மேற்பட்டவர்களின் உயிரை பறித்ததுடன் பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருள் சேதத்தையும் ஏற்படுத்தி ஆறாத வடுவாக மாறிவிட்டது. இந்நிலையில் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை பிரதமர் நரேந்திரமோடி இன்று அல்லது நாளை பார்வையிட உள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் இருந்து திருவனந்தபுரம் வரை விமானம் மூலமாக சென்று பிறகு ஹெலிகாப்டர் மூலமாக வெள்ள சேதங்களை பார்வையிட உள்ளதாகவும் அதற்கு பிறகு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வயநாடு நிலச்சரிவு குறித்து பிரதமர் நரேந்திரமோடிக்கு முதற்கட்ட அறிக்கையை மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் வழங்கியுள்ளார். தொடர் மழை காரணமாக ராகுல்காந்தி தனது வயநாடு பயணத்தை ஒத்திவைத்துள்ளார். மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக ராகுல்காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் இன்று வயநாடு செல்ல திட்டமிட்டிருந்தனர். இடைவிடாத மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக தனது பயணத்தை ஒத்திவைப்பதாக ராகுல்காந்தி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வயநாடு மக்களை சந்திக்க விரைவில் வருவோம் என்று கூறியுள்ளார். அதுவரை தாங்கள் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து தேவையான உதவிகளை வழங்குவோம் என்றும் உறுதியளித்துள்ளாா்.